வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ரேர் வீடியோஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎம் அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும், ஜிஎம் தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய கூப்பன்களை எவ்வாறு ரீடீம் பண்ணலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் மொபைலில் ஜிஎம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில பர்மிஷன் கேட்கும், கேமரா பர்மிஷன்ஸ் அண்டு லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். ஆக்சஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்து உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆதார் நம்பரை டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுங்க. அதுக்கும் ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஹோம் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் அட்ரஸும் சேமாக கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டுடைய இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணோம், அதுக்கு கீழே உள்ள ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் டீட்டெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பன்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்கேன் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் கூப்பன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 பாயிண்ட் தான் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கூப்பனை வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டகரி வைஸ் வந்து பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 5 பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டோட்டலாக உங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் கூப்பன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸை எப்படி வித்ட்ரா எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 368.5 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் இப்போதைக்கு ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து வித்ட்ரா எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 INR அந்த ரேசியோவில் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபா வேல்யூ வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்குது. ஓடிபி டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் ஆகும், வித்ட்ராவாக 2 டேஸ் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 350 வந்து நான் வித்ட்ரா கொடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 347 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஈச் 100 ரூபீஸ்க்கும் வந்து 1 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க போல் இருக்குது. இதை வெயிட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.